கட்டடத்தோட நடு கூடம் பின்னால ரெண்டு அறையோட கதவு உருப்பிடிச்சிட்டு மற்ற அறைகள்லாம் தெரியல. கூடத்தோட நடுவுல பெரிய மேஜை கிடக்குது. வடப்புற மூலையில ஒரு நாற்காலி. வைத்தியநாதனும் கந்தப்பனும் ஒரு நோயாளியை சுமந்துட்டு கூடத்துல வடப்புற வழியா நுழையறாங்க. ஒருத்தன் அக்குள்ள கையை கொடுத்து தூக்கிக்கிட்டு வரான், இன்னொருத்த முழங்கால் அடியில கையை கொடுத்து தூக்கிக்கிட்டு வரான். கால்கள் தொங்குது, தலையும் தொங்குது. இவங்களுக்கு பின்னால இன்னொரு நோயாளி தொடர்ந்து வர. நோயாளி ஒன்ன ரெண்டு பேரும் மேஜர் மேல கிடத்துறாங்க. பின்னால வந்துகிட்டு இருந்தவன் பின்னாலேயே தள்ளாடி நகர்ந்து நாற்காலியை முன்னாலே எதிர்பார்த்து உட்கார முயன்று விழுந்து விடுபவனை போல தோன்றி நாற்காலியில போய் உட்கார. சத்தத்தை கேட்டு கோபும் ரமேஷும் அறைகள்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. கந்தப்பனும் வைத்தியநாதனும் நெற்றி வேர்விய வழிச்சு முகத்துக்கு நேரா விரல் நுனி வழியால நிலத்துல வழிய விடுறாங்க. அவங்க முட்டாளுங்க. நல்ல வேலை இவனை சமயத்துல காப்பாத்திட்டோம். அவனை போல இல்ல, இவன் பொழைச்சுக்குவான். ஆமா, இவனை இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டான். இவன் நம்ம கிட்ட பொழைச்சிக்குவான். அவங்க முட்டாளுங்க. அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, அதனாலதான் அவன் செத்தான். அவன் செத்தான்னு சொல்லக்கூடாது, அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லணும். அவனை போல இல்லாம இவனை நாம காப்பாத்தி ஆகணும். இத நாம உணர்ந்திருக்கிறதுனாலயே நம்மால இவனை காப்பாத்திட முடியும்னு தெரியலையா அவனுக்கு? என்ன 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 பாக்குற? என்னப்பா பாக்குற? நான் புழைச்சிக்கவன் நானு பாக்குற. அதுக்கு சூழ்நிலை இங்க இருக்கானு பாக்குற. உங்க சக்திய மிகப்படுத்தாம உணர்ந்தாதான் என்ன உங்களால காப்பாத்த முடியும். அவன் சாகுறத என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்த, நீங்களும் தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இத்தனை நாள் அவங்க குறைகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அவங்க குறைகளையும் உங்க சக்தியையும் உணர்ந்து என் வியாதியை குணப்படுத்தி என்ன தெளிவிக்க போறீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க நம்பிக்கிட்டு இருக்க. அவங்க கையில அவனை போல இல்லாம உங்க கையில நான் பொழைச்சிக்கணும். உங்க கையில நான் பொழைச்சிக்கணும். பழகி போனதால அவன் நோய் குணமானா அவங்களால சகிச்சுக்க முடியாதோன்னு கடைசியில தோட ஆரம்பிச்சிருந்தது. குணமாவதே நோய் படுறதுன்னு அவங்க உணர ஆரம்பிச்சுட்டாங்க போல இருந்தது. மதிப்பும் பொழைப்பும் அவன் நோயில தான் இருக்குன்னு அவங்க எண்ணினாங்களோன்னு தோணுச்சு.
பழகி போன பொய் உண்மையாயிடுது. அதனால உண்மை பொய்யாயிடுது. என்ன வேடிக்கை, என்ன வேடிக்கை! என்ன நீங்க காப்பாத்தணும், என்ன நீங்க காப்பாத்தணும், என்ன நீங்க காப்பாத்தணும், என்ன நீங்க காப்பாத்தணும்! கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க உணர்ந்திருக்கோம், நாங்க உன்னை காப்பாத்துவோம். உன்னாலதான் எங்க எதிர்காலமே இருக்கு. நீயா நொந்து சாக நினைச்சாலும் உன்னை சார விட மாட்டோம். எப்படியாவது காப்பாத்தி ஆகும். அது சரிதான், அவனுக்கு பின்னால இதோ ஒருத்தன் தயாரா காத்திருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், அவனை காப்பாத்துற ஞாபகத்துல நான் ஒருத்தன் இருக்கேங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. நீ இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியுது, நீ கொஞ்சம் காத்துக்கிட்டு, ஆனா முதல்ல இவனை காப்பாத்தியாகணும், அதுக்கு பின்னால நீ. இப்ப எங்க பிரச்சனை நீ இல்ல, இவன் தான். இவன் பழகிறதுக்குள்ள நானும் ஒரு பிரச்சனை ஆயிடும் போல இருக்க. நீ சேர்த்து காப்பாத்துங்கள. எங்களை மீறி இவன் செத்தா எங்களால சும்மா இருக்க முடியாது. எதையானு காப்பாத்தி காப்பாத்தி பழக்கம் ஆயிட்டது, அது மரபாவே ஆயிட்டது. இவனுக்கு பின்னால ஒன்ன புரிச்சுக்குவான், ஒன்னே காப்பாத்துவோம். கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம், அதான் எனக்கு வேண்டியது. இந்த உறுதிய நீங்க கொடுத்தா போதும், எத்தனை நாள் வேணும்னாலும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். உறுதிமொழி பண்ண எத்தனை உறுதிமொழி வேணும்? உறுதிமொழி கூட வேண்டாம், உறுதிமொழியே உங்களால தர முடியும்னாலே போதும், கையில பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். ஏய், அவங்க காப்பாத்தலாம் கவலைப்படாதரா, நாங்க இருக்க உன்னை காப்பாத்த. என்ன ரமேஷ், என்ன நான் சொல்றது? ஆமா சரிதான், நாங்க உன்னை காப்பாத்துவோம், கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம், அதான் எனக்கு வேண்டியது. நோயோடு இருந்தாலும் உசுரோடு இருந்தாலும் யாருக்கு தான் உசுர் மேல ஆசை இல்லை, யாருக்கு தான் உசுர் மேல ஆசை இல்லை! முட்டாள், முட்டாள். ஆமா முட்டாள். இவனை குழைச்சி விட்டுறதுலதான்
நம்ம எதிர்காலமே இருக்கு. அதை உணர்ந்திருக்கேயா? உணரலன்னா நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாத விஷயத்துல ஈடுபடுறது நல்லதும் இல்ல பயனும் இல்ல. அது கடவுள் நம்பிக்கையை போல உணராமலே ஊட்டி வந்ததா இருந்தாலும் சரி நம்பிக்கை வேணும், அவ்வளவுதான். இவன் எதிர்காலத்துலதான் நம்ம எதிர்காலமே இருக்குங்கிறத மனப்பூர்வமா உணர்றேன். இதுல நம்பிக்கை எனக்கு கடவுள் நம்பிக்கையை போல தோணுனதுதான். ஆனா பின்னாடி அதை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். சரி இவனை எப்படி பழக்க வைக்கிறது யோசிச்சியா? புதுசா இருக்கும் அந்த நிமிஷத்துல. அப்பதான் யோசிச்சது ரொம்ப புதுசு இல்லையா? சுட்டா சுட்டா புதுசுடா. ஆறு சூடு காட்டி கொண்டாந்த சூடு புதுசு. அவங்க என்ன சொல்றாங்க? கந்தப்பா 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 கோச்சுக்காத கந்தப்பா கோச்சுக்காத. அவங்க நம்ம நடத்தினது ஞாபகம் இருக்கு இல்லையா? நமக்கு கோபம் வந்தது இல்லையா? இவங்க நமக்கு பின்னாடி இருக்க போறவங்க. நம்ம மேல அவங்களுக்கு கோபம் வராம நடந்துக்கணும். அவங்களோட சண்டை போட்டுக்க கூடாது. அவங்களுக்கும் யோசனை போனலாம் நமக்கு தோணுன மாதிரி. அதையும் கேட்டுக்குவோம், ஒப்புக்காவது கேட்டுக்குவோம். அதுவும் சரிதான், அவங்க மேல நாம நம்பிக்கை இல்லாம தானே இருந்தோம். அது உண்மையில நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. நாம அப்படி இருக்க கூடாது. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்குன்னு ஏதோ யோசனை இருக்கா? ஐயோ உங்களை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்லல. அவங்களுக்கு சொல்ல நம்மளுக்கு யோசனை இருந்தது, அவங்க கேட்டுக்கல. இவங்களுக்கு யோசனை இல்ல. அதோட இவங்க ஏன் இப்படி பயப்படணும்? இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வரல. ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், போக போக சரியா போயிடும். நாம வந்து அவங்கள மதிக்கணும். மதிக்கிறதா அவங்க உணரும்படி அடிக்கடி காட்டிக்கணும். ஆமா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல உங்களை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஏதோ அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க. கேட்டுக்குவீங்களா? ஆ ஆமா நிச்சயமா கேட்டுக்குவோம். அபிப்பிராயம் சொல்ல போதுமான அளவுக்கு வயசு வந்துட்டுதுன்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. அப்ப சரி எங்களுக்குன்னு யோசனை வரும்போது சொல்றோம். என்ன ரோபு அப்படிதானே? என்ன சொல்றது சரிதானா? ரொம்ப சரி. அபிப்பிராயம் சொல்ற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னு ஏத்துட்டாங்க இல்லையா? நம்ம கௌரவத்தை நாம விட்டு கொடுக்க கூடாது. நீ சொன்னது ரொம்ப சரி. அப்படித்தான் படுத்துக்கோ, அமைதியா இருக்கணும். நோயாளி அதிகமா அலட்டிக்க கூடாது.
அதுக்கு அர்த்தமே இல்லை. ஆஸ்பத்திரியில அவசர கேசுகள் பார்க்குற இடத்துக்கு போய் பார்த்துருக்கியா எப்படி அலட்டிக்கிட்டு நோயாளியை டாக்ஸியில் போட்டு தூக்கிக்கிட்டு வராங்க, கன வேகமாக வராங்க, கேட்ட தாண்டி வந்து டாக்ஸி ரொம்ப வேகமாக நிற்குது. அதுக்கு பின்னாடி வேகம் ஒரே அடியை தணிஞ்சு போயிடுது. நினைவு இருந்தா நோயாளி மனசுலையும் கூட்டிட்டு வந்தவங்க மனசுலையும் மட்டும்தான் வேகமும் அவசரமும் நிற்குது. இவனை போல எத்தனை பேர் அதுக்கு முந்தியாக காத்துக்கிட்டு இருக்காங்க, புண்ணலையும் முக்கிய முக்கிய காத்துக்கிட்டு இருக்காங்க, டாக்டரை திட்டிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆனா ஒண்ணுமே நடக்காது மாதிரி ரொம்ப சாவகாசமா வந்து பாக்குறாரு. உண்மைதான் அது, யோசிச்சு பார்த்தா இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம்னே தோணுது. அலட்டி காமப்படுத்திருக்கணும், உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும், உன்னை விட அது எங்களுக்கு தான் தெரியும். நீயோ நோயில் இருக்க உனக்கு எல்லாம் அதிகமா தான் தோணும், எங்களை போல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் உன்னோட நிலைமை புரியும், உன்னோட உண்மை நிலைமை அதுவா தான் இருக்கும். என்ன டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க, அவரு பார்த்து சொல்லட்டுமே. நேரம் ஆக ஆக இன்னும் பல நோயாளிகளுக்கு பின்னால நான் காக்க வேண்டிய ஆயிடலாம். என்ன டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க. கவலைப்படாத, உன்னை நாங்க காப்பாத்ததான் போறோம், ஆனா நீ அதிகமா கற்பனை பண்ணிக்கிற. ஏய் கவலைப்படாத, அவங்களால முடியலனா அவங்களுக்கு பின்னாடியே நாங்க இருக்கோம், அவங்களுக்கு பிறகு இருப்பான், கவலைப்படாத. ரொம்ப சரி பாத்தியா, நம்ம நேரம் நம்பிக்கை வந்துட்டு, அதுக்குத்தான் எல்லாத்துக்கும் வயசு வரணுங்கிறது. நல்ல யோசனை தான் இது இல்லையா? ஆமா, நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வளர வளர ரொம்ப நல்லது. அவங்க சொல்லுக்கு என்ன சக்தி, ஜன்னல் கதவுங்களை சாத்தும் பண்ணதும் என்ன வேகமா சாத்துனாங்க பத்தியா? இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு இல்லையா இது, அவங்கள தகச்சிக்க கூடாது. ஆமா, வேற யோசனை எதாடா, அப்புறம் என்ன செய்யலாம்? அழைச்சுட்டு போங்க, செத்துக்கிட்டு இருக்கேன், நான் செத்துக்கிட்டு இருக்கேன்.
என்ன டாக்டர் கிட்ட அழிச்சுக்கிட்டு போங்க, என்ன டாக்டர் கிட்ட அழிச்சுக்கிட்டு போங்க. இருக்கு இருக்கு, இழைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஜனரக எவ்வளவு பாத்துங்க, ஜனரக எவ்வளவு சாத்துங்க, உடம்புக்கு ஆகாது. இல்ல இல்ல ஜனரக திறந்து விடுங்க, சண்ட போட்டுக்க வேண்டாம், சமாதானமா பாதி கதவு திறந்தோம், பாதி கதவு சாத்தி இருந்துட்டு போகட்டுமே. இது உங்களுக்கு உடன்பாடா இருக்குமா? இன்னொரு தரம் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு பாருங்க. ஓடுதா இல்லையான்னு தெரியல, நீ கை வச்சு பாரு. சந்தேகமா தான் இருக்கு, டாக்டர் கிட்ட வேணா நிச்சயம் பண்ணிக்கலாமா? ஏய் நீ வச்சு பாரு.
வைத்தியநாதனும் கந்தப்பனும் இறந்த நோயாளி குண்டின் உடலை தூக்கிக் கொண்டு மேடையை விட்டு வெளியேறினார். அவன் போயிட்டான், அவங்க முட்டாளுங்க, அவனை காப்பாத்த தெரியல. அவனை கொண்டுங்க, அவங்கதான் முட்டாளுங்க. இவனை காப்பாத்தி ஆகணும், அவங்க முட்டாளுங்க. காப்பாத்திடுவான், காப்பாத்திடுவான்.